ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீ சிசில்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். ஒரு சில பர்சனல் ரீசன்னால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய சாரி சொல்லிக்கிறேன். இனிமேட்டு ரெகுலராக நான் வீடியோ போட பார்க்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனுக்கு ரெண்டாவது மொட்டை அடிக்கணும். இவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் இப்போ தான் ரெண்டாவது மொட்டை அடிக்கிறோம். ஸோ அதுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் கர்ப்பரக்ஷாம்பிகை அன்னை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மிதுனுக்கு வந்து ரெண்டாவது மொட்டை போடுறேன், இங்கே போடுறேன்னு வேண்டியிருந்தனால இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே லைட்டாக மழை வர மாதிரி சூப்பராக இருந்தது. நம்ம தமிழகத்தோட நெற்களஞ்சியம் இதுன்னா நம்ம தஞ்சாவூரை தானே சொல்லுவாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோடோட ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வயல்கள் தான் இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனால் நம்ம கோயிலும் வந்துடும். முடிய பார்த்துக்கோடா மித்தோன். சின்ன வயசில் மொட்டை போட்டது, அதுக்கப்புறம் யாருமே மொட்டை போட்டு மித்தோனை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் மொட்டை போட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ எங்கே போய் மொட்டை போடுறதுன்னு கேட்டுட்டு வரணும். நாங்கள் தனுஸ்ரீக்கும் ரெண்டாவது மொட்டை இங்கே தான் எடுத்தோம். அப்போ வந்து கோயில் இந்தளவுக்கு டெவலப் ஆகலை, வெறும் கோயில் கர்ப்பகிரகம் மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் தனுஸ்ரீக்கே வந்து மொட்டை போடுறதுக்கு வந்து எங்களுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் கோயிலுக்கு போய் கேட்டோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இதுமாரி வெளியே தான் ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தா அந்த செவுத்தில் வந்து ஒரு நம்பர் எழுதி வச்சுருந்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டோடனே இவர் வந்தார். இவர் ஒரு 5 மினிட்ஸில் கடகடன்னு அடிச்சிட்டார் மொட்டை. ஆனால் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தி, 200 ருபீஸ் வாங்கிட்டார். 200 ருபீஸ் மேலே சொன்னார், பட் நாங்கள் 200 ருபீஸ் தான் கொடுத்தோம். அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கும் இங்கே இந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. வெளியே வந்து 30 ருபீஸ் பே பண்ணி ஒரு பாத்ரூமில் போய் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க மித்துனை. மித்துனு அவள் தான் மொட்டை போட்டாச்சு. நானும் தனுஸ்ரீயும் அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட குளம் இது தான். இந்த குளத்துக்கும் நிறைய வரலாறு சொல்கிறாங்க, பட் எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரீங்கன்னா வெளியே இருந்தே வந்து நீங்கள் அர்ச்சனைக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. மாலையெல்லாம் இங்கே ரொம்ப குட்டியாக இருக்கும், ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கோயிலுக்குள்ளே போனால் கோயில் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. எங்களுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு கால பூஜை போட்டிருக்காங்க, எந்த டைமில் இது பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலோட வரலாறு, ஒவ்வொரு வனம் இருக்கும் போல இருக்குது, அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் என்னென்ன பரிகாரம் பண்ணோம், அதுக்கு ரேட் எவ்வளோன்றதை போட்டிருக்காங்க. இங்கே நிறையா நாங்கள் போன அன்றைக்கி துலாபாரம் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செம்ம கும்பலாக இருந்தது கோயில். இந்த அர்ச்சனை வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் இருந்தது. அதுக்கப்புறம் மித்துனும் வந்துட்டான். அவனுக்கு சந்தனத்தை அப்படியே மொட்டையில் தேய்ச்சி விட்டுட்டு நாங்கள் இப்போ சாமி கும்பிட்றதுக்காக அப்படியே போகிறோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா முல்லைவனநாதர் இருப்பார், சிவன் இருப்பார். இந்த சைடில் போனோம்னா கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாள் இருப்பாங்க. இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா, நிறுத்துருவர் வேதிகைன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த கோயிலுக்கு வந்து தொண்டு புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்போது முல்லைவனநாதரையும் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாலையும் வேண்டி பூஜை செஞ்சதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிதான். ஒரு நாள் நிறுத்துருவர் வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமாக வெளியே போயிடுறாரு. அந்த சமயம் பார்த்து வேதிகைக்கு வந்து கன்சீவாக இருக்கிறதுனால மயக்கம் வந்துடுது. அவங்க மயக்கத்தில் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ வந்து ஊர்த்ருவபாதர்னு ஒரு முனிவர் வந்து இவங்க கிட்ட பிக்ஷை கேட்டு வராரு. இவங்க மயக்க நிலையில் இருக்கிறதுனால எந்திரிச்சு வந்து உணவளிக்க முடியாமல் போயிடுது. அப்போ அந்த முனிவர் வந்து கோபத்தில் இவங்களுக்கு சாபம் விட்டுறாரு. சாபம் விட்டோடனே அவங்க வயிற்றில் இருந்த கரு வந்து களைஞ்சிருது. அப்போ உடனே வேதிகை வந்து அம்பாலை நினச்சி உருகி வேண்டிக்கிறாங்க. அப்போ அம்பாள் வந்து வேதிகை முன்னாடி தோன்றி கலைஞ்ச கருவை வந்து ஒரு குடத்தில் வச்சு ஒரு உருவம், அது குழந்தையாக உருவம் பெறுற வரைக்கும் அந்த குடத்திலையே வச்சு வளர்த்து ஒரு குழந்தையாக ஆனதுக்கப்புறம் கொண்டு வந்து வேதிகை கிட்டே கொடுத்தாங்களாம். வேதிகை வந்து அப்போது அம்பாளை பார்த்து வேண்டிக்கிட்டாங்களாம், இந்த இடத்துல குழந்தை பாக்கியம் வேண்டி வர பெண்களுக்கு நீங்கள் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால் இந்த கோயிலில் வந்து மோஸ்ட்டாக குழந்தை பாக்கியம் வேண்டி வந்து நிறைய பேர் பரிகாரம் பண்ணுவாங்க. இங்கே பரிகாரம் என்ன அப்படின்னா, வெளியே அந்த கவுண்டரில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிட்டு நெய் டப்பா ஒன்று வாங்கிட்டு வரணும். அம்பாளுக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும், அந்த படியை வந்து நெய்யால் முழுகி கோலமிடணும்னு சொல்லுவாங்க. கோலமிட்டதுக்கப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண நெய்யை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த நெய்யை வந்து நம்ம வீட்டில் இருக்க நெய்யோடு மிக்ஸ் பண்ணி
வச்சுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு 48 நாளுக்கு நைட் வந்து அந்த நெய்யை வந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி கன்சீவாக இருக்கவங்க வந்து இங்கே நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டும் அந்த நெய்யை வாங்கிட்டு போகிறாங்க. டெலிவரி டைமில் அவங்க அடி வயிற்றில் தடவிக்கிட்டால் நார்மல் டெலிவரி நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட தலவிருட்சம் வந்து முல்லைக்கொடி தான். இங்கே இருக்க சிவலிங்கம் வந்து புத்து மண்ணால் ஆன சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை சுற்றி வந்து முல்லைக்கொடி சுற்றி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னமும் இந்த கோயிலில் வந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த முல்லைக்கொடி சுற்றி இருந்த அடையாளம் தெரியும். வெளியே ஒரு குளம் பார்த்தோம்ல, இந்த கோயிலோட குளம், அதோட வரலாறு என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து வேதிகைக்கு குழந்தையாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லாமல் இருக்குது வேதிகைக்கிட்ட. அதனால் அம்பாள் வந்து காமதேனுன்ற பசுவை வந்து கொடுக்குறாங்க. அந்த காமதேனு பசு வந்து தன் காலால் ஓங்கி தரையை மிதித்ததுனால அந்த குளம் ஏற்பட்டுச்சான், பால் குளம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாறு இருந்தால் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை அன்னை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். அதாவது நான் மித்துனுக்கு வந்து கன்சீவாக இருந்தப்போ 4th month எனக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை, நான் வேண்டாத கடவுளே கிடையாது, எப்படியாவது எனக்கு இந்த கரு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் நான் வேண்டேன். திக்கிட்டவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. அப்போ வந்து கர்ப்பரக்ஷாம்பிகை அன்னைக்கு வந்து 1,000 ரூபாய் காசு முடிஞ்சு வச்சுட்டு வேண்டியிருந்தேன், எனக்கு குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்துச்சுன்னா கோயிலுக்கு கூட்டு வந்து 2வது மொட்டை அங்கே அடிக்கிறேன், அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வளைகாப்புக்கு எவ்வளோ வளையல் வாங்குவாங்களோ அந்த வளையல் வாங்கி சாத்துறேன்னு வேண்டியிருந்தேன். அந்த பரிகாரம் தான் இப்போ வந்து பண்ணிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் கோயிலிருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் எங்கள் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் வர வழியில் நியர் செங்கிப்பட்டின்னு நினைக்கிற திருச்சியில் இங்கே ஒரு தீம் பார்க் உருவாக்கிட்டு இருக்காங்க, அங்கே தெரியுதா உங்களுக்கு. இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதே போல் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பை.